சென்னை எழிலகத்தில் பேரிடர் மேலாண்மை அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் பருவமழையின் போது மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்த விவரங்களை அவர் கேட்டறிந்தார். இந்த மையத்திற்கு பொதுமக்களிடமிருந்து வந்த அழைப்புகளுக்கு முதலமைச்சர் பதிலளித்தார். மழைநீர் வடிகால் மற்றும் தூர்வாரும் பணிகள் கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் முடங்கியிருந்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். தற்பொழுது முழு வேகத்தில் அனைத்து பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து இருப்பதை அடுத்து செம்பரபாக்கம் ஏரியிலிருந்து 100 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர் மழையால் செம்பரபாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து 1180 கனஅடியாக அதிகரித்தது. 24 அடி கொள்ளளவு கொண்ட செம்பரபாக்கம் ஏரியின் மட்டம் 21 அடியை நெருங்குவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முதற்கட்டமாக 100 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. புழல் ஏரியிலிருந்து 100 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. 21.2 அடி ஆழம் கொண்ட புழல் ஏரியின் நீர்மட்டம் 18.54 அடியாக உள்ளது. இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புழல் ஏரியிலிருந்து 100 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார்.